தம்பி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் மானிட்டைசேஷன் சம்மந்தமாக எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஹாய் ப்ரோ, யூடியூப் மானிட்டைசேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டுருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா யூடியூப்பில் மானிட்டைசேஷன் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பல பேருக்கு கொடுக்கல. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இனிமேல் ரெண்டு வீடியோஸ் போடுறேன், அதாவது தினைக்கும் ரெண்டு வீடியோஸ் போடுறேன், ரெண்டு வீடியோக்கும் மானிட்டைஸ் வித் ஆட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நீங்கள் ரெண்டு வீடியோ இல்லை, ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டால் கூட பத்து வீடியோக்கும் மானிட்டைஸ் வித் ஆட் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நூறு வீடியோ போட்டாலும் மானிட்டைஸ் வித் ஆட்ஸ் கொடுக்கலாம், எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் அது வந்து யூடியூப் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் மானிட்டைசேஷன் கொடுக்க முடியாது. மற்றபடி யூடியூப் பாலிசிக்கு உட்பட்டு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கும் காப்பிரைட் கைட்லைன்ஸ்க்கும் உட்பட்டு இருக்குதுனாலே நீங்கள் தாராளமாக மானிட்டைஸ் பண்ணலாம், எல்லா வீடியோஸையும் மானிட்டைஸ் பண்ணலாம். அப்புறம் இதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இனிமேல் $15 ஏர்ன் பண்ண அப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் நம்மளுக்கு ஒரு பின்கோடு அனுப்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மந்த் கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டு உங்களோட ஆட்சன்ஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக 10ஆம் தேதி ஆகும், அடுத்த மாதம் 10ஆம் தேதி. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு $30 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து $30 அடுத்த மாதம் உங்கள் ஆட்சன்ஸில் வந்துடும், யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸ்க்கு போயிடும். அப்போ எப்போ $10 மேலே ஆட்சன்ஸ்க்கு வந்துருச்சோ அப்போ வந்து அவங்க பின் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு பின் அனுப்புவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸை. ஸோ இது வந்து $15 கிடையாது, $10 கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு மெசேஜ் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அப்ரூவல் கிடைச்சவங்க என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். அப்ரூவல் கிடைச்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காப்பிரைட் கைட்லைன்ஸ்க்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கும் உட்பட்ட மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக, யூனிக்கான வீடியோவாக, மக்கள் விரும்பக்கூடிய வீடியோவாக போடலாம். ஸோ அதுதான் மக்கள் விரும்புகிறத எப்படி நான் கண்டுபிடிக்க அப்படின்னா, அதாவது யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு உட்பட்ட வீடியோன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யாரும் முகம் சொல்லிக்காத மாதிரி வீடியோ, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு வயதானவங்க முடிய எல்லாருமே யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு, ஸோ யார் எதுவும் புண்படாத மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோஸ் போடலாம். அது வந்து ஒரு ரிலிஜியனை தாக்குற மாதிரியோ, இல்லை ஒரு மதத்தை தாக்குற மாதிரியோ, இல்லை ஒரு பர்டிகுலர் நபரை தாக்குற மாதிரியோ, இல்லை பெண்கள் பற்றி ஆபாசமாக அப்படியெல்லாம் வீடியோ போடாமல் நல்ல வீடியோ போடுங்க. அப்போ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பபாய், நன்றி.